ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் அத்திப்பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அத்திப்பழத்தில் ப்ரோட்டீன், கால்சியம், அப்புறம் அயன், பாஸ்பரஸ் சத்துக்கள்லாம் ரொம்ப நிறையவே இருக்குங்க. இந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு ஜூஸு எப்படி சாப்பிட்டாலுமே நல்ல சத்து தாங்க. பட் நிறைய பேர் இந்த பழத்தை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக குழந்தைங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. பட் அவங்களுக்கு நம்ம ஜூஸாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா விரும்பி குடிப்பாங்க. முழு சத்துமே அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம இதில் சுகர் சேர்க்காமல் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அத்திப்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் பழத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம பழத்தை அப்படியே கட் பண்ணி ஜூஸ் செஞ்சிடலாம். இந்த தோல் எதையுமே நீங்கள் கட் பண்ணி தூக்கி போட வேண்டாம். இந்த தோல்லையுமே நல்ல சத்துக்கள் இருக்குது. இந்த தோல் வந்து கசப்புத்தன்மையில் எதுவுமே இருக்காது. பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த தோலோடையே சேர்த்து ஜூஸ் பண்ணுங்கள். இப்போ மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கட் பண்ணியாச்சு. நான் ஒரு 5 பழம் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ்க்கு பழம் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பழத்தை எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த பழத்தை எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ இல்லைன்னா தேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேன் பிடிச்சிருந்தா தேன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒயிட் சுகர், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, எது விருப்பமோ நீங்கள் இனிப்புக்கு அது சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சிடலாம். இதை நல்லா அரைச்சிருங்க. நம்ம பழமாக அப்படியே கொடுக்கறத விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இப்போ ஒரு டம்ளரில் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கிற ஜூஸை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான அத்திப்பழ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.